தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய துக்க தினம் கடைபிடிக்கிற இந்த ஆறாவது நாள் நாளை ஏழாவது தினம் கிட்டத்தட்ட தமிழகமே ஒரு சோகத்தில் ஆழ்ந்த ஒரு நாள். அந்த ஐந்தாம் தேதி அன்றைக்கு ஏதோ பிறந்த பெற்றெடுத்த தாய் நம்மை பிரிந்து விட்டது போல் தமிழக மக்கள் முழுக்க கடல் கடந்து வாழ்கிற மக்கள் என் நண்பர்கள் எல்லாம் விசாரிக்கிற போது ஃபோனிலே கூட கதறி அழுத காட்சியெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் இந்த தமிழகம் இருக்கிற வரை யாரும் மறக்க மாட்டார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக நேற்று மாண்புமிகு அம்மா அவர்களுக்காக அமைச்சரவை தீர்மானங்கள் மிக அற்புதமான தீர்மானங்கள். அம்மாவுடைய நினைவில்லம் அந்த நினைவு இடத்தை கட்ட வேண்டும் என்பது, அதற்காக ஒரு 15 கோடி என்று சொல்லியிருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், இந்த கருத்தை நான் ஒரு தொண்டனாக சொல்கிறேன். 15 கோடி அல்ல, எத்தனை கோடி ஆனாலும், அது 100 கோடி ஆனாலும் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த நினைவிடம் அமைய வேண்டும். அதை உலகத்திலிருந்து யார் வந்தாலும் அந்த இடத்தை சென்று பார்க்க வேண்டும் என்ற அளவுக்கு அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் ஒரு வெண்கல சிலை வைக்க வேண்டும், ஒரு அற்புதமான தீர்மானம். அங்கே அதற்கு பிறகு அம்மாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பதும் ஒரு அற்புதமான தீர்மானம். இதெல்லாம் மத்திய அரசு வெகு விரைவில் நிறைவேற்றி தரும் என்ற ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை வைக்கிறேன். இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கிறபோது இந்த சந்திப்பு வந்து நான் இதுவரை அரசியல் ரீதியாக பத்திரிகையாளரை சந்தித்தது கிடையாது, கிட்டத்தட்ட முதல் முறை. பிரச்சாரத்திலே சந்திப்போம், பிரச்சாரத்திலே பார்ப்போம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஒரு கழகத்திற்கு ஒரு தலைவர் தேவை என்பது என்னுடைய முன்னோடிகளுக்கு, என் மூத்த உறுப்பினர்களுக்கு, அல்லது அனைவருக்குமே நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இந்த இருவரும் செய்த சாதனையை இன்னொருவர் வந்து முறியடிப்பார், முறியடித்தால் அந்த பெருமை அவருக்குத்தான். ஆனால் உண்மையாக யாரும் இந்த இருவரோடும் யாரையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இன்னொருவர் வந்து சாதனை செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர்களோடு இவர்களையும் ஒப்பிட வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இவர்கள் இமயங்கள், இந்த புரட்சி தலைவர், அதற்கு பிறகு வந்த அம்மா, அவர்கள் இருவருமே மிக சிறந்த சாதனையை செய்து இந்த கழகம் யாரும் பெறாத வெற்றியெல்லாம் அம்மாவால் கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியை அப்படியே இருக்கிறது, அது எங்கேயும் யாரும் எடுத்து விட முடியாது, யாரும் திருடி விட முடியாது. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கழகத்திற்கு ஒரு தலைமை தேவை என்பது உறுதியான விஷயம். ஆனால் அந்த தலைமை ஒரு நிரந்தர தலைமையாக நாங்கள் அனைவருமே வந்து இருந்து ஏற்றுக்கொண்டு பணியாற்றுகிற, அவருடைய கீழ் பணியாற்றுகிற தலைமையாக இருக்க வேண்டும். அதை நிதானமாக செய்ய வேண்டும். அவசரப்பட்டோ அல்லது வெற்றிடம் என்று யார் சொன்னாலோ அதை கேட்டோ அதற்காக அல்ல. இதிலே குறிப்பாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இங்கே இருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, இந்த கழகத்திலே பங்கேற்றிருக்கிற தொண்டர்களுடைய உணர்வு. 1.25 கோடி தொண்டர் இருக்கிறார், அதில் நானும் ஒருவர். என் போன்றவருடைய தொண்டர்களுடைய கருத்தும் இதில் ஒரு கருத்தாக இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்கு பிறகு இந்த தேர்தல், குறிப்பாக 2016 தேர்தலிலே அம்மாவில் சொன்ன அறிக்கை, பெண்கள் அதிகம் வாக்களித்து இந்த சரித்திர சாதனையை அம்மாவுக்கு தந்திருக்கிறார். அந்த பெண்களுடைய உணர்வுக்கு நாம் சற்று மதிப்பளிக்க வேண்டும். எதை செய்தாலும் என்னுடைய முன்னோடிகள், எனக்கு முன்னால் இருக்கிற மூத்த தலைவர்கள் நிதானமாக முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனக்கு அமையப்போகிற தலைமை ஒரு சிறந்த தலைமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு சரியான சமயம் எது என்பதை சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான தொண்டராக கருத்தாக இருக்கிறது. நான் தொடர்பு கொண்ட கழகத்தில் இருக்கிற சிறு சிறு தொண்டர்கள் என்னோடு தெரிவித்திருக்கிற அந்த உணர்வுகளை நான் இதன் மூலம் தெரிவிக்கிறேன். அந்த உணர்வுகள் அவளுக்கும் தெரிந்திருக்கும், இருந்தாலும் சமயம் பார்த்து ஒரு செயலை செய்தால் அது நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதற்கு பிறகு இந்த கழகத்தை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. இன்னும் 4.5 ஆண்டு காலம் நமக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறது. இன்னும் 2 மாதத்திலே உள்ளாட்சி வரப்போகிறது. இன்னும் 2 ஆண்டுக்குள் நாடாளுமன்றம் வரப்போகிறது. நிறைய கால அவகாசம் நம்மிடம் இருக்கிற காரணத்தால் மிக பொறுமையாக, நிதானமாக யார் முடிவெடுத்தாலும் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் கருத்து தான், ஏனென்றால் இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், ஒரு சாரார் அல்ல. இது வந்து இந்த உணர்வு வந்து அடிமட்டம் வரைக்கும் சென்று சேர வேண்டும். அவங்க கேட்குறதெல்லாம் வந்து
நிறைய பேர் எங்கிட்ட பேசுறது வந்து இந்த நேரத்தை சற்று சற்று ஆறப்போட வேண்டுமோ என்பதுதான். சற்று நிதானமாக இருக்க வேண்டும், இருந்து ஒரு ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அத்தோடு அம்மாவுடைய இல்லம் பற்றி கேட்டார்கள். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நான் என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் என்று சொன்னால், நிறைய பேர் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் அம்மா வாழ்ந்த அந்த இல்லத்தை ஒரு ஒரு நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும், ஒரு ஒரு அப்படி சொன்னாங்க எல்லாரும். பட் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நினைவு இல்லமாக மட்டுமல்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் அதை ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும். ஒரு அம்மா இருக்கிற கோயிலாக அதை மாற்றி, உலகத்தில் இருக்கிற யார் வந்தாலும் அந்த கோயிலில் சென்று ஒரு அமைதி பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அந்த இல்லம் ஒரு ஆலயமாக மாற வேண்டும். அது ஒரு கோயிலாக எங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். அதை எங்களுக்கு ஒரு ஆலயமாக தாருங்கள். அதில் அம்மா சிலை இருக்க வேண்டும். நாங்களெல்லாம் ஆத்ம திருப்திக்கு எப்போது சென்றாலும் அங்கே சென்று அம்மாவிடம் தியானம் செய்ய வேண்டும், அம்மாவின் ஆசியை பெற வேண்டும். இன்றைக்கு சமாதியிலே கூட பார்த்தால் ஒரு திருமணமான பெண்கள் வந்து அங்கே சமாதியிலே ஆசி பெறுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் வாழ்ந்த இல்லம் என்று ஒரு ஆலயமாக மாறிவிட்டால் அங்கே வந்து ஆசி வாங்கலாம். அதை எங்களுக்கு ஒரு ஆலயமாக தாருங்கள் என்பது என்னுடைய சொந்த கருத்து. இது மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இது சொந்த விருப்பம், என்னுடைய விருப்பம் அது. அதை நினைவிடமாக அல்ல, ஆலயமாக மாற்றித்தாருங்கள். அதை நான் ஆலயமாக்க பார்க்கிறேன். இது அம்மாவை நேசிக்கிற பெண்களோட கருத்தாக கூட இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக பேசியிருக்கிறேன். அவருடன் நிறைய ஆண்டுகள் பழகியிருக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த மகளிர் அணிகளோடு பேசியிருக்கிறேன், தாய்மாரோடு பேசியிருக்கேன், சகோதரிகளோடு பேசியிருக்கிறேன். பெண்கள் தான் இந்த கட்சியை நேசிக்கிறது, பெண்கள் தான் இந்த கட்சிக்கே பலம். இன்றைக்கி அவருடைய உணர்வுக்கு ஒரு சிறு மதிப்பு நாம் தர வேண்டும் என்பது நம்முடைய அடிப்படை கடமை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த கருத்தை வந்து ஒரு தொண்டருடைய கருத்தாக தான் நான் சொல்கிறேன். தொண்டருடைய கருத்து என்றைக்கு வந்து சபையேற போகும் என்று தெரியாது. தொண்டரோட கருத்தாக இருந்தோம்னா அது சபையேறுவது மிக கடினம். அது வந்து அது அதுக்கு சாத்தியமே இல்லை. அது அந்த அந்த கருத்துக்கள் மறைக்கப்படும். இந்த கருத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டுவதற்காக தான் நான் முதல் முறையாக இது சரியா தவறா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசாட்சி, என் மனசு உறுத்தி கொண்டிருந்த உள்ளே அந்த நெருடலை போக்குவதற்காகத்தான். இதெல்லாம் நடந்தால் எனக்கும் ஒரு தலைவி கிடைப்பார், எனக்கும் ஒரு தலைவர் கிடைப்பார், நானும் அந்த தலைமையின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எத்தனையோ காலகட்டத்திலே நான் பழிவாங்கப்பட்ட போது கூட நான் மாற்றம் செய்தவன் கிடையாது. நான் எதிர்கட்சியாக வேறு ஒரு கட்சி இருக்கும்போது கூட நான் கடுமையாக இந்த அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்து பேசியிருக்கிறேன். இந்த கட்சிக்காக நேர்மையாக உழைத்திருக்கிறேன். இதுவரை என் சுயநலத்திற்காக பொதுவாக கூட அல்ல, ஒரு முறை கூட என் பாதங்கள் தலைமைச் செயலகத்தில் பட்டது கிடையாது. லாபம் கிடைக்கும் என்று இந்த கட்சியில் நான் இருந்தவனும் கிடையாது. நான் இந்த கட்சியிலே நேசித்த ஒரு தலைவர், அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன். அவரின் கட்டளை ஏற்று ஒரு சிறு பிசிறும் இல்லாமல் அவருடைய கட்டுப்பாட்டை எழுந்து நான் இந்த கட்சியில் இருந்தேன் என்பதுதான் உண்மை. பட் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இது சோதனை அல்ல, இது வெற்றிடமும் கிடையாது. இதை வெற்றிடம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதிமுகவில் வெற்றிடம் என்று ஒன்று கிடையாது. இன்னொரு வர அம்மாவுடைய இடத்துல ஒருவரை வைக்கப் போகிறோம். அதற்கு நேரம், காலம், சமயம் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான தொண்டருடைய கருத்தாகவும் இருக்கிறது, என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றி நான் தயவுசெய்து நான் அதை நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. அது அவருடைய கேட்பது அவருடைய உரிமை, அவர் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அது நடந்தது என்பது மருத்துவர்களுக்கு தெரியும். மருந்து, அதாவது அப்போலோ மருத்துவ சாதாரண மருத்துவமனை அல்ல, அது ஒரு நல்ல தரமான ஒரு மருத்துவமனை. அம்மாவுக்கு தந்திருக்கிற அந்த சந்தேகங்கள்லாம் அவர் கேட்பது அவருடைய உரிமை. பதில் தர வேண்டியது நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதா இல்லையா என்பதை கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். சொந்த கருத்து கேட்குறீங்களா? யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அந்த யார் என்பது எனக்கு ஒரு உறுதியான தலைவராக இருக்க வேண்டும். தொண்டனும் வாக்களித்த தாய்மார்களும் அனைவரும் ஏற்றுக்கொள்கிற அந்த சூழ்நிலை வந்து ஒரு தலைவர் வந்தால் முழு மனதோடு நானும் அவரோடு சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன். அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நான் இல்லை இப்படியா அப்படியான்னு சில கேள்விகள் வருகிற போது, அந்த கேள்விகள் வராத அளவிற்கு நாம் ஒரு பணியாற்ற வேண்டும். அது பணியாற்றுகிற போது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிச்சயம் வரும். அனைத்துமே எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு இட்லி வந்து ஊற்றுன உடனே விரலில் உள்ள விட்டோம்னா சுற்றும், அது வேகுதான்னு பார்க்கணும். வெந்த அப்புறம் அது இட்லியாக சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அதற்கான நேரம் தான், அது நம்ம எடுக்கிற நேரம், அதற்கான மாற்றம், மனமாற்றம் இருக்கிறது இல்லையா, அதுதான் கொஞ்சம் நல்லது தான். ஆனால் சமயம் பார்த்து செய்ய வேண்டும் என்பது தான். மற்றவங்கெல்லாம் முன்னிறுத்துறாங்கன்னா அந்த மற்றவங்க யாருன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அந்த மற்றவங்க வந்து என்ன பதவியில் இருக்காங்கன்னு பார்க்கணும்.
எந்த பதவிக்காக சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் எந்த பதவியுமே இல்லாத என்னை போன்ற தொண்டன் இருக்கிறாங்க. எந்த பதவி சுகத்தையும் அனுபவிக்காத ஒரு சிறு துரும்பை கூட இந்த கழகத்திலேருந்து பணியாற்றாத, என்னோடய சொந்த காரியத்துக்கூட இந்த கட்சி பெயரை பயன்படுத்தாத நான், அது தொண்டர்னு நிறைய பேர் இருக்காங்க. என்ன மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க மொத்தமே பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர், 200 பேர் தான், 137 எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார். இவர்களை தவிர்த்து மாநில பொறுப்புகளே கட்சி பொறுப்பில் இருக்கிறவருக்காக, கட்சி பொறுப்பை தவிர்த்து பார்த்தால் 1.25 கோடி இல்லை, ஒரு 2000 பேர் தான் பொறுப்பிலே இருக்காங்க. வார்டு, ஒன்றியம், நகரம், மாவட்டம் என்று பார்க்கும்போது பொறுப்பில் இருப்பவர்கள், கிளைக்கழகத்தில் இருப்பவர்கள், இவரெல்லாம் பொறுப்பாகும்போது ஒரு அதிகபட்சமாக பார்த்தா கூட ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. மீதம் இருக்கிறலாம் தொண்டன் தானே, அவன் தானே கொடி கட்ட போகிறான். அந்த உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இந்த முறை ஒரு ஜனநாயகம், அதாவது வந்து அவர்களோடு உள்ளடக்கிய ஒட்டுமொத்த கருத்தோடு தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோம் என்ற இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது வந்து எந்த உள்நோக்கமும் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய, கட்சி தலைமை அறிவித்தால் ஓடி சென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தொண்டனாக பேசுகிறேன். நாளை மக்களை சந்திக்க போகிறவர் நாங்கள் தான், பெண்களை பார்க்குறோம். நிறைய பேர் நான் வந்து வழக்கமாக போகிற மாவட்டங்களில், வழக்கமாக போகிற இடங்களில் எல்லாரையும் பார்க்குறோம். நம்ம அவர்கள் வந்து அவர்கள் மனம் நிறைந்து நம்மை வாழ்த்த வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அது ஒன்று தான். இதை தயவுசெய்து மூத்த முன்னோடிகளும் மனதிலே கொண்டு சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள்.